Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will see Nifty, Bank Nifty, and the moment. So, if you like the video, please like and subscribe. Friends, let's go to the video. First, in the Nifty moment, actually, close 16,259. Opening 16,318. High 16,399.80. Low 16211. Okay, my friends. So, Nath, you know, video Pathanga Alarkum Territurko. Now, on the Nifty or resistance, Tangana resistance on the 16,400 Sulirna. Paka Donga, Nath or a video Ertu Parna, Kandipan Asuna the Cleanatri. Once the break at 16,600 or a Pogum Sulirna, exact Parna, Nikivan the high Pathina, Kitata 16,399. Near high Padina 16,400 ne vechukonga 16,399.80 varaiku poite anga irundhu keela irangana adha 16,211 varaiku poichu. So nama inga paaka vendiyathu main ana vishayam enna nu pathina adhavadhu indha edam dhaan innikku kuda andha edathukku poite thirupi keela irangada aarambidhu but enna na adhavadhu clear cut support nu pathina indha edam friends. இந்த இடம் பாருங்க இந்த கோடு காட்டுறேன் பாருங்க அதாவது 16,000 தான் இப்போதைக்கு இருக்கிறதுலையே இமிடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 16,000 நான் வந்து நேற்று சொல்லியிருந்த அதே சப்போர்ட் தான் 16,000 பட் 16,200 ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நேற்று ஒரு சின்ன சப்போர்ட் அந்த சப்போர்ட்டை வச்சுட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் அதே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ அது வந்து ஒரு சின்ன சப்போர்ட் தான் அது வந்து பெரிய சப்போர்ட்னு சொல்ல முடியாது அதாவது இந்த இடம் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டு தான் அதை வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது பட் வந்து ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இங்கே வரைக்கும் 16,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இப்போ பிளாக்ல காட்டுறது பார்த்தீங்களா அதுதான் அடுத்த இமீடியட் சப்போர்ட் 6,200 நாளைக்கு ப்ரீச் ஆகிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பனிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கேப் டவுன் ஓப்பனிங்கில் இன்னையோட லோவான 16,211 பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு 16,000 அதாவது இந்த இடம் அந்த பிளாக்ல இருக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் 16,030 வரைக்கும் 16,030 நான் 16,000 ரவுண்டாகவே சொல்கிறேன் நான் உங்களுக்கு எதுக்கு 30 16,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்கு முன்னாடி சின்ன ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 16,200 இருக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு தடவை வந்து நீங்கள் சார்ட்டை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போயிடுச்சு முதல் தடவை வந்துச்சு திருப்பி ஒரு தடவை வந்து மூணாவது தடவை இப்போ வந்துட்டு திருப்பி இப்போ முடியும் போது 16,240 முடிஞ்சிருக்கு ஸோ அந்த சின்ன சப்போர்ட் தான் நாளைக்கு ஒயிட்டெல்லாம் ப்ளே பண்ண போகுது ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து மெயினாக வந்து ரெசிஸ்டன்ட் க்ளீனாக நான் சொல்லிட்டேன் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 16,400 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்த ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16,600 ஓகேங்களா இது ரெண்டையும் கிராஸ் பண்ணாதான் நிஃப்டியோட அப்வர்ட் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து 70% இருக்குதுன்னு தெரியும் அப்படி இல்லைன்னா இந்த வாரம் ஃபுல்லாக இவங்க வந்து இதிலேயே தான் மூவ் ஆகிட்டுருப்பாங்க அதாவது 16,000 16,400 தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன் R1 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் வந்து 16,400 செகண்ட் ரெசிஸ்டன் வந்து 16,600 அதே நேரத்தில் இப்போ சப்போர்ட் எப்படின்னு சொல்லிடுறேன் நான் ஆல்ரெடி சொன்னது தான் அதாவது ஒரு ஸ்மால் சின்ன சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 16,000 சப்போர்ட் ஒன்று அதாவது 16,200 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 16,000 இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு தான் நாளைக்கு க்ரூஷியலாக ப்ளே பண்ண போது என்னையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட மூமெண்ட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது அப்சைடு பார்த்திங்கன்னா 16,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் டவுன் சைட் பார்த்திங்கன்னா 16,000 இந்த ரெண்டு குள்ளையே தான் இவங்க விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு என்னோடய சார்ட்டிபடி சொல்லுது நாளைக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்லேயோ புட் ஆப்ஷன்லேயோ போய் கால் ஆப்ஷன்லேயோ நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதே இதில் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பேங்க்
பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், பேங்க் நிஃப்டியோட இன்னைய ட்ரேட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 34,300 நேற்று க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா 34,448, ஹை பார்த்தீங்கன்னா 34,655, இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 34,134. ஓகேங்களா, இது பழைய இதை அப்படியே சென்டிமெண்ட்டை காமிக்குது. இன்றைக்கி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 34,163. ஓகேங்களா, அதாவது கரெக்டாக அந்த 34,000 நான் நேற்றே சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோலேயே நான் சொன்னது என்னென்னா, பேங்க் நிஃப்டியோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி பார்க்காதவங்க நேற்றோட வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 34,800 நான் சொல்லியிருந்தேன், நல்லா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன அளவு கூட போல் 34,655 வரைக்கும் தான் போச்சு. தென் அதுலேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட 34,134 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ 34,000 இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 34,000 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் அந்த நாளைக்கு ஓப்பனிங் தான் இதுவும் க்ரூஷியல். அங்கே பார்த்திங்கன்னா 16,200 பிரேக் ஆயிடுச்சுன்னா 16,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து 34,000 பிரேக் ஆயிடுச்சுன்னா, அதாவது 34,000 பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு நிமிஷம், அதாவது திருப்பி வந்து 33,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பி உங்களுக்கு ஓப்பனாக எழுதி காமிச்சிடறேன், பெட்டராக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேங் இப்போ இன்றைக்கி முடிஞ்சது 34,163. இதோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 34,800. பட் இன்றைக்கி வந்து 34,800 வரைக்கும் போகாததுனால அது வந்து நீங்கள் 800 வச்சுக்கோங்க. பட் நார்மலாக நம்ம எப்படி பார்ப்போம்னா இன்னையோட ஹையை தான் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். 34,655 நம்ம 34,800 வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 35,150, அதாவது 150 எதை சொல்கிறேன்னா இந்த இடத்த சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. திருப்பி ஏரோவில் உங்களுக்கு காட்டுறேன், 34,001 இந்த இடத்த காட்டுறேன், அதாவது 35,074. பட் 150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். இதே இடத்துல சப்போர்ட் நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 34,000 இமீடியட் சப்போர்ட் ஃபண்ட்ஸ். அதுலேருந்து தான் இது வந்து இது வந்து இதாச்சு. ஓகேங்களா, 34,000 வந்து தான் இதாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் ஒன்று. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா இது வந்து 33,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சு நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு க்ரூஷலாக சொல்லிட்டேன், ரெசிஸ்டண்ட்டும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து, அதே நேரத்தில் சப்போர்ட்டும் சொல்லியிருக்கேன். இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டியிலோ பை ஆப்ஷனோ பை ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.